श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुत श्रीमान श्रेयसे मेस्तु भूयसे श्रियै समस्त चिदचित् विधान व्यसनं हरेः अंगीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोंजलिः आहुर्वेदानमानं कतिचन कतिचाराजकं विश्वमेतत् राजन्वत्केचिदीशं गुणिनमपि गुणैस्तं दरिद्राणमन्ये भिक्षावन्ये सुराजं भवमिति च जडास्ते तलातल्यकर्षुः एते श्रीरङ्गहर्म्याङ्गनकनकलतेन क्षणं लक्ष्यमासन्। இந்த ஸ்லோகத்தினுடைய சாமான்யமான அர்த்தம் பார்த்தோம். விசேஷமா எவ்வளவு வேணா சொல்லலாம், ஆனாலும் நம்மளுக்கு சக்திக்கு ஏத்த மாதிரி சொல்றோம். வேதான் அமானம் ஆகுஹு கதிச்சனன்றதாக இந்த ஸ்லோகத்துல யாருக்கு இப்ப தாயாருடைய கட்டாட்சம் இல்லையோ அவ இப்படி எல்லாம் சொன்னாள் அப்படின்றதாக தான் முடியுது. ஆகுர் வேதா நமானம் கதிச்சன, கதிச்சனன்றதுனால அவ பேரை கூட சொல்லணும்னு ஆசைப்படலை அப்படின்றதாக தெரியுது. அவ பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு கதிச்சனன்னு சொல்ற. ஏன்னா அவெல்லாம் சுகத்தாள், சார்வாக்காள், முதலான வேத பாஷியாள் அப்படின்றதாக வேதத்தையே ஒத்துக்காதவாள். அவளெல்லாம் நம்ம எதுக்கு பேர் சொல்லி சொல்லணும்ன்றதுக்காக கத்திச்சன அப்படின்றதாக சாதிக்கிறார். கத்திச்சன வேதான் அமானமாகு, பிரமாணமே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். என பிரத்யக்ஷமேகம் சார்வாக்காகன்றதாக பிரத்யக்ஷம் ஒண்ணுதான் பிரமாணம் அப்படின்னு சார்வாக்கன் சொல்றான். அதே மாதிரி பௌத்தாள் க்ஷணிகம்னு எல்லா வஸ்துவையும் நிரூபணம் பண்றதுனால அவளுக்கு எந்த பிரமாணமே கிடையாது. அதனால வேதம் பிரமாணம் சுத்ராம் கிடையாது. வேதத்தினுடைய பிரமாணிகத்துவத்தை சுத்ராம் ஒத்துக்கலேன்னு அர்த்தம். ஆகுர் வேதா நமானம் கத்திச்சன, கத்திச்ச அராஜகம். சில பேர் வந்து இந்த லோகத்துக்கு ராஜா யாரும் கிடையாது, இந்த லோகத்துக்குன்னு ஹெட் ஒருத்தரும் கிடையாது, நம்ம தான் தோன்னியா இருக்கலாம், நம்ம பண்ற தப்புகளுக்கெல்லாம் பலனோ பலன் கொடுக்கறதோ பலன் இல்லைன்னு சொல்றதோ அதுக்கெல்லாம் யாரான ஒருத்தர் இருந்தா தானே முடியும், அது மாதிரிலாம் கிடையாதுன்னுட்டா. யார் வேணா என்ன வேணா தப்பு பண்ணலாம்னு அர்த்தம் ஆயிடும். லோகத்துல எதேச்சையா இருக்கலாம், யாருக்கு எவ்வளவு பலமோ அவ்வளோ கிருத்தம் ரிணம் கிருத்துவா கிருத்தம் பேத்துன அவன் ஒரு 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 வழி சொன்னான் சார்வாக்கன். ரிணம் ரிணம் கிருத்துவா என்ன, கடன் வாங்கியாவது நெய் சாப்பிடு அப்படின்னா, ஏன்னா ஒருத்தருக்கும் பாப்பம் பாப்பமே கிடையாது, எவ்வளவு வேணாலும் நீ தப்பு பண்ணலாம் அப்படின்னு ஒரு மதம் இருந்தது இல்லையா. அதனால இப்ப அவளும் சார்வாக்கால் தான் அவா, வேதத்தையே ஒத்துக்காதவா தான் அவளும். அதுல இவ என்ன பண்ணனா வேதத்தை ஒத்துண்டா கூட ராஜான் ஒருத்தர் கிடையாதுன்னு சொன்னவா மீமாம்சக்கள். கத்திச்சன கத்திச்ச அராஜகம் விஸ்வமே தத்து, ராஜாவே கிடையாது, சப்தம்தான் பலப்பிரதாதா, வேதத்துல இருக்கிற இந்திராதி சப்தங்கள் தான் முக்கியமே தவிர இந்திரன் ஒத்தன் கிடையாது, வருணன் ஒத்தன் கிடையாது, யமன் ஒத்தன் கிடையாது, இந்திர வருண இகபாஹி சோமம் அப்படின்னு சொல்ல சொல்லாம் இந்திராதி தேவதைகள் தான் அங்க உன்னுடைய சோமத்தை ரட்சணம் பண்றாளே தவிர அந்த இந்திராதிகள். அதனாலேதான் வந்து அவ என்ன பண்றான்னா யுகபத் சாநித்தியமானது வராது, ஒரே இடத்துல ஒரே ரெண்டு யாகம் ரெண்டு நூறு யாகம் பண்றா ஒரே சமயத்துல நடக்கிறது நூறு யாகம், இந்திரன் எங்க போவான், அதனால இந்திரன்றது ஒரு இடத்துலதானே இருக்க முடியும் இந்திரன் அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறான். மீமாம்சகர் மீமாம்சகால நம்ம எல்லாம் ஆஸ்திகால சேர்த்துட்டு இருக்கோம், வேதத்தை ஒத்துண்டுட்டா, ஆனா கூட ராஜா கிடையாதுன்னு சொல்றவா. கத்திச்சன வேதான் அமானமாகு, கத்திச்சன கத்திச்ச அராஜகம், இன்னும் சில பேர் இந்த லோகத்துக்கு ராஜா கிடையாதுன்னு சொன்னாள். சராஜகம் அராஜகம் புனர் அநேக ராஜம் ததா யதாபிமத ராஜகம் ஜெகதிதம் ஜஜல்பூர் ஜடாகான்னு இவருடைய தகப்பனார் சாதிக்கிறார். அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, அராஜகம் விஸ்வமே தத்து, ஏதத்து விஸ்வம் அராஜகம் என்பதாக சிலர் சொன்னாள். ராஜன்வத் கேச்சிதீசம், கேச்சித்து ராஜன்வத்துன்னு சொன்னா,
ராஜா இருக்கான்னு சொன்னா ஆனா அவ என்ன பண்ணானா உபாதான காரணம் இல்ல வெறும் நிமித்த காரணம் தான் அவனே பரிணாம மாறான் இந்த ஜெகத் ரூபேன அவனே பரிணாம மாறான்னு சொல்ற வேத பாகங்கள் சோ காமயத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி சதபோ தப்யத சதபஸ்தப்துவாய் தகம் சர்வம் அசுஜதாய திதம் கிஞ்ச தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத் ததனு பிரவிஷ்ய சத்யச்சா பவத்தின்னு சொல்ற வேதங்கள வேத பாகங்கள் எல்லாம் ஒத்துக்காம அந்தர்யாமி தத்துவமாக அவனே இருக்கான்றதெல்லாம் ஒத்துக்காம சரீராத்ம பாவமேனே இதுதான் புரியாத அவன் வெறும் நிமித்த காரணம் மட்டும்தானே தவிர அவனே இந்த ஜெகதாக்காரேன பரிணமமாறான் அப்படின்றத ஒத்துக்காத நையாயிக்கால ராஜன்வத் கேசித்து இருந்தாலும் அவ வந்து ஈஷம் குணினமபி குணைஸ்தம் தரித்ராணம் ஈஷம் ஈசனை எப்படி ஒத்துண்டான்னா குணினமபி அவன் குணத்தோட கூடினவனா இருக்கச்சியே தம் குணைர் தரித்ரானம் அன்னி குணமில்லாதவன் நிர்குணனா நிர்குணன் அப்படின்றதாக அத்வைதிகள் சொன்னாள் குணினமபி குணைஸ்தம் தரித்ரானம் அன்னியே என்பதாக இவாள சொல்றார் அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வரைச்சு காபில தந்திரத்தான காபில தந்திரால்ன்றதாக சாங்கியாள் அவளையும் அவளும் வந்து அராஜகமா ஒத்துக்கிறா ராஜா கிடையாது நிதீஸ்வர சாங்கியாள் நிதீஸ்வர யோகாள் அப்படின்னு யோக சாஸ்திரமும் சாங்கிய சாஸ்திரமும் நம்ம ஷட் தர்சனத்துல ஆஸ்திக தர்சனத்துல சேர்ந்தது தான் ஆஸ்திக தர்சனத்துல சேர்ந்திருக்கே தவிர அவளும் பெருமாள ஒத்துக்கல யோகத்துல வந்து அப்படியே ஒத்துண்டா கூட அவ நிமித்த காரணமா மட்டும் ஒத்துக்கிறாளே தவிர உபாதான காரணமா ஒத்துக்கிறது இல்ல நையாய்க்காள் மாதிரி அவளும் இப்படி ஏன்னா இதெல்லாம் நம்ம வாத விவாதங்கள்ல பாஷ்ய ஸ்ரீபாஷ்யத்துல ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய மூணாம் பாதத்துல பூர்த்தியா விசாரிக்கிறார் ஒவ்வொருத்தரையும் கண்டனம் பண்றார் எல்லா மதங்களையும் கண்டனம் பண்றார் அந்த ரெண்டு மூணுல அதுல வர விஷயங்கள் எல்லாம் இங்க சங்கிரகிச்சு சொல்லணும் ஒரே ஸ்லோகத்துல சொல்லணும்ன்றதாக தாத்பரியம் அவர் என்ன பண்றார் வரத சுகத பாஷகா சோரலாபம் விலாவியஹான்றார் சுகதன் அப்படின்னு இருக்கானே பௌத்தன் பௌத்தனுக்கு சுகதன் பேர் சௌகதா சுகதா சர்வஜ்ஞ சுகத்தோ புத்தஹான்னு அமரகோஷம் அந்த சுகத்தாள் பௌத்தாள் இருக்காளே அவ நாலு பேர் எல்லாத்தையும் சேர்த்து பொத்தம்பதுவா சொல்ற சப்தம் சுகதஹான்னு அந்த சுகத்தாள் இருக்காளே அவ தன்னை நல்ல மார்க்கத்துல செல்றவாளா நினைச்சுக்கிறா சுகதாஹா அப்படின்னா அர்த்தம் சுஷ்டு மார்க்கே கச்சந்தீதி சுகதாஹா நல்ல மார்க்கத்துல போறவாளா அவ நினைச்சுட்டு இருக்காளே அவ நல்ல மார்க்கத்துல வஸ்துதாக போகல என்ன அவள சொல்றார் சோரலாபம் விலாவியா வரத சுகத்த பாஷகா சோரலாபம் விலாவியான்னு இவருடைய தகப்பனார் சாதிக்கிறார் இந்த சுகத்தன் இருக்கானே அவனை வந்து திருடனை வெட்டுற மாதிரி அவன் கைய வெட்டணும் அவன் திருடனுடைய கைய வெட்ட ஏன்னா பஷ்யத்தோகரஹான்னு சொல்றா பார்த்துட்டே இருக்கச்சே திருடுறது நேர பார்த்துட்டு இருக்கச்சே திருடுறது நான் திருடவே இல்லைன்னு வேண்டியது இதுதான் அவன் பண்ற காரியம் ஏன்னா பார்த்துட்டு இருக்க வஸ்துக்களையே இல்லைன்றான் ஜெகத் அபலபதி எத்திர சௌத்தாந்திகா தீவைச்சித்யாத் அனுமதி பதம் பக்தி வைபாஷிகஸ்து பிரத்யக்ஷம் தத் க்ஷணிகயதி ரங்கநாத த்ரயோபி ஜானாத்மத்வ க்ஷணபிதுரதே சக்ஷதே தான் க்ஷிபாமஹா என்பதாக ரங்கராஜஸ்தவத்துல உத்தரசதகத்துல ஒவ்வொரு மதத்தையும் கண்டிக்கிறதுக்காகவே ஸ்லோகங்களை வார்த்தா இவரே பண்றார் அதுதான் ரங்கராஜஸ்தவம் இவர் பண்ணது தானே க்ஷமிக்கணும் ரங்கராஜஸ்தவம் அதுல சாதிக்கிறார் இதே பட்டர் எவ்வளவு விஸ்தாரமா இங்க வந்து ஷார்ட்டா சாதிக்கிறாரு அங்க வந்து விஸ்தாரமா ஒவ்வொரு மதத்தையும் கண்டனம் பண்றார் அப்புறம் ராஜன்வத் கேச்சி குணினம் அப்படி தம் குணை தரித்ராணம் அன்னி குணி குண குணத்தோட இருக்கவனையே குணமே இல்லைன்னு சொல்றான் நிர்குணன்னு சொல்றா அவ வந்து யாருன்னா அத்வைதிகள் அன்னியேன்னு அவளையும் பேர் சொல்லி சொல்லக்கூடாதுன்ட்டு அன்னியே கேச்சித்து அப்படின்ற சப்தங்களை உபயோகப்படுத்துற அவ பேர்லாம் சொல்ல ஆசைப்படலன்னு தாத்பரியம் பிக்ஷா அந்நே சுராஜம் பவமிதி அந்நே இன்னும் சில பேர் பிக்ஷவு பிக்ஷ எடுக்கிறவனான அந்த சிவன் விஷயத்தில் அர்த்தம் பிக்ஷவு பிக்ஷவுன்றது சப்தமி பக்தி ஏகவச்சனம் பிக்ஷவு பிக்ஷுக பிக்ஷுக்கனாக இருக்கிறவன் சிவே அப்படின்னு அர்த்தம் சிவே சுராஜம் பவம் அவர் பெரிய ராஜா சுராஜம் பவம் நல்ல பெரிய ராஜ்யமானது அவனுக்குன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ற அர்த்தத்துல சுராஜம் பவஹா சுராஜ சுராஜம்பவஹன் ஒரு சப்தம் அது சுராஜம்பவஹன நல்ல ராஜாவாக இருக்கிறவன் அர்த்தம் அந்த சுராஜம்பவம் கேச்சித்து அந்நிய அந்நிய சைவாள் சொன்னான் அர்த்தம் வீர சைவாள்னு சொல்ற
அந்த பசவேஸ்வரர் இருக்காளே பசவேஸ்வரர் ஒத்துண்டவா அது அதுக்கு முன்னில இருந்தே இருக்கு அந்த மதம் பசவேஸ்வரர் காலமெல்லாம் அப்புறம் இருந்தா கூட அந்த மதமானது அதுக்கு முன்னில இருந்தே இருக்கிறதுனால பட்டர் காலத்திலேயே இருக்கிறதுனால அதையும் சேர்த்து கண்டிக்கிறார் பிக்ஷாவன்யே சுராஜம் பவமிதிச்ச ஜடாஹா இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்னா எல்லாம் ஒரே கோட்டியில வச்சுடுறாரு எல்லாரையும் வைதிகால் அவைதிகால்னா இவ எல்லாரையும் அவைதிகால் கோஷ்டியா சேர்த்துடுறாரு ஏன்னா இவெல்லாம் ஜடாஹா புரிஞ்சுக்க தெரியாதவான்னு அர்த்தம் நம்மளே நம்ம சிஷ்யாலேயே என்ன பண்ணுவா சில பேருக்கு நல்ல கேள்வி கேட்டுட்டே இருப்பா தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியாத கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருப்பா என்ன அந்த மாதிரி இந்த இவா எல்லாரும் என்னடானா திருப்பி திருப்பி நல்ல விஷயத்தோட சண்டை போடுறோம் நல்ல வஸ்துவை ஆசைப்படுறதே இல்லை சார் ஏன்னா அதுக்கு காரணம் என்னடா நல்ல வஸ்துவை எல்லாரும் ஆசைப்பட முடியுமான்னு தாயாருடைய கிருப இருந்தா தான் நல்ல வஸ்துவையே ஆசைப்பட முடியும் இல்லைன்னா நல்ல வஸ்துவை ஆசைப்படவே கூட முடியாது வசந்த வஸ்து அமிர்தம் இருக்கு தேவதைகள் ஆசைப்படுறா ராட்சசாலும் ஆசைப்படுறா ஆனா ராட்சசாலுடைய உத்தேசம் வேற இவளுடைய உத்தேசம் வேற ராட்சசால் நினைக்கிறா அதை சாப்பிட்டு நம்ம தேவதைகளை அழிச்சணும்னு நினைக்கிறா தேவதைகள் சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் நம்ம லோகக்ஷேமத்துக்காக இருக்கணும்னு நினைக்கிறா அந்த மாதிரியாக அவ இவ்வளவு மொத்தத்துல இவ என்னடா இந்த பெருமாள்னு ஒருத்தர் இருக்கிறது பிடிக்கல இரண்ய கசிப்பு எல்லாம் இருந்தானே பெருமாள்னு இன்னொருத்தர் இருந்தா பிடிக்கலாம் தான் பெருமாள்னு சொல்லிட்டு இருந்தான் இவாள்லாம் என்ன பண்றான்னா அதையே இன்டெரக்டா சொல்றா அந்த 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 அது அந்த ராட்சச குணமானது போகவே போகாது ஆசுரி பிரகிருத்தின்னு சொல்றார் ஆசுரி சம்பத்துன்னு சொல்றார் தெய்வி சம்பத்துன்னு சொல்றார் அந்த தெய்வி சம்பத்தை எப்படா வரும்னா அந்த தெய்வி சம்பத்தை பத்தி அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்ல போறார் அதனால நம்ம இப்போல இருந்தே அந்த தெய்வி சம்பத்துன்ற சப்தத்தை உபயோகப்படுத்தின்னு போனா நல்லது தெய்வீம் சம்பதம் ஏ பிஜாத்தாகன்றதாக இந்த இடத்துல நெகட்டிவா சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல பாசிட்டிவா சொல்றார் ஏதே ஸ்ரீரங்க ஹர்மியாங்கன கனகலத்தே ந க்ஷணம் லட்சியமாசன் ஒரு க்ஷணமானது உன்னுடைய உன்னுடைய திருக்கண்களுக்கு அவள் விஷயமாகாததுனாலதான் இவாள்லாம் இப்படி ஆனா பாவம் அப்படின்றது அவ மேல கிருப பண்ற அவ மேல கிருப்பையோட பாக்குற என்ன தாயாரே உன்னுடைய கட்டாட்சம் விழாததுனால்தானே இவாள்லாம் இப்படி ஆயிட்டா பண்ணிருக்க கூடாதா நாங்களும் சௌக்கியமா இருந்திருப்போம் எங்க மதத்தை யாரும் கண்டிக்காம இருந்திருப்பாளோ இல்லையோ அப்படின்னு கூட ஒரு தாத்பரியம் ஏதே ஏதே எந்த ஒருவர்கள் ஸ்ரீரங்க ஹர்மியாங்கன கனகலத்தே ஸ்ரீரங்கமாகிற ஒரு ஹர்மியம் இருக்கே பெரிய நகரம் அந்த ஹர்மியம் ஹர்மியம்னா பெரிய பவனம் அதனுடைய அங்கனத்துல கனகலத்தே இருக்கக்கூடிய பொற்கொடியே என்று அழகான சப்தம் யூஸ் பண்றார் ஸ்ரீரங்க ஹர்மியாங்கன கனகலத்தாயை நமஹா நம்மளும் என்ன பண்ணோம் இதுல வர பதங்கள் எல்லாம் எடுத்து சம்போதனமா எடுத்து தனியா ஸ்ரீகுணரத்ன கோஷ அர்ச்சனை அப்படின்னு ஒண்ணு பண்ணலாம் அதுல என்ன பண்றாரு எதே ஸ்ரீரங்க ஹர்மியாங்கன கனகலத்தே லதாயை நமஹா அடி நக்ஷணம் லட்சியமாசன்னு யார் ஒருவர்கள் எந்த எவர் ஒருவர்கள் க்ஷணம் கூட லட்சியமாகலையோன்னு அர்த்தம் இதை என்ன பண்ணலாம்னா ஜாயமான கட்டாட்சம் இல்லைன்னு அர்த்தம் ஜாயமான கட்டாட்சம் பெருமாளுது தானே வேணும் சுவாமின் தாயாரத சொல்லலையேன்னு கேட்கக்கூடாது எதெல்லாம் பெருமாளுக்கு சொல்றதோ அந்த இடத்தெல்லாம் தாயாரும் உபலட்சணம் தாயாருக்கும் சேர்த்துதான் சொல்றது என்ன ஸ்லோகம் விஷ்ணு புராணத்துல ரொம்ப அற்புதமான வச்சனங்கள் இருக்கு ஜாய அது வந்து நம்ம நீங்க ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் எல்லாரும் உபன்யாசத்துல சொல்ற ஸ்லோகம் ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனஹா சாத்விக சத்து விஜ்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா இது வச்சனம் இந்த வச்சனமானது லக்ஷ்மி ஜாயமான கட்டாட்சியாப்பி உபலக்ஷணம் என்றார் வியாக்கியானக்காரர் லக்ஷ்மி கட்டாட்ச லக்ஷ்மியினுடைய ஜாயமான கட்டாட்சம் இருக்கே ஜாயமான அதாவது உற்பத்தியார சமயத்துல தாயாரும் சேர்ந்துதான் பார்ப்பள் இதுல இருந்து என்ன தெரியறது ரெண்டு பேரும் சிருஷ்டிகர்த்தான்றது தெரியறது ரொம்ப சுவாரஸ்யமா சாதிக்கிறார் இந்த வியாக்கியாக்காரர் இந்த வியாக்கியாக்காரர் என்ன பண்றார் அவர் வந்து லக்ஷ்மியினுடைய தத்துவத்தை நன்னா யதாபூதமா சொல்லணும்ன்றதுதான் அவருடைய தாற்பயம் எழுதினவர் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்து வியாக்கியாத்தா ஆனா என்ன சொல்றார் தாயாருடைய ஜாயமான கட்டாட்சம்ன்றது தாயாருக்கும் பொருந்தும்னு சாதிக்கிறார் இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா சிருஷ்டி பண்ணச்சையே ஜாயமானம் ஹி புருஷம் அப்படின்னா பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு சத்துர்முகன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் பொருந்தும் இது அந்த முதல் முதல்ல சிருஷ்டி பண்ற சமயத்துல பெருமாளோட தாயார் இருக்கான்றது கிளியரா இந்த சுவாமி சாதிக்கிறதுனாலேயே தெரியறது அதனால ஜீவகோட்டியில பிரவேசம் பண்றதுல பட்டருக்கு தாத்பரியம் இல்லை அப்படின்றத இந்த வியாக்கியாக்காரர் சாதிக்கிறார் ஏன்னா பட்டருக்கு தாத்பரியம் இல்லைன்றத நஞ்சீரும் சாதிக்கிறார் அதனால இவாள்லாம் என்னதான் லோகத்துல சண்டை போட்டுன்னு இருந்தாலும் சூக்மமான விஷயத்த பெரியவாள் விட்டு கொடுக்காம பேசுவாள் அவளுக்கு இந்த பட்சபாதம் இல்லாம தான் இருக்கும் அது ஏதோ பாவம் ஏதோ ஆரம்பிச்சுடாடா நம்ம ஒண்ணும் அந்த மாதிரிதான் நிர்வாகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதை விட்டுள்ளான்
அப்படின்னு குரங்கு வந்து ஒரு பாம்பை பிடிச்சுன்றும் பிடிச்சுன்ட்டா விடவே விடாது அந்த குரங்கு கையில அதை தூக்கிண்டே சுத்தும் எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி சுத்த வேண்டாம்னு நினைச்சாலும் திடீர்னு விட்டுடலாம் அதை தப்பு இல்லையே இல்லையே நம்ம குரங்கு இல்லையே அதனால பிடிவாதம் வேண்டாமே தாயார் தான் தாயார் ஈஸ்வர கோட்டியில சேர்ந்தவள்னு ஒத்துண்டுள்ளாமேன்ற திருவுள்ளம் இருக்கிறவாளும் நிறைய பேர் உண்டு அந்த மாதிரி இந்த சுவாமி என்ன பண்றாருன்னா ஜாயமான கட்டாட்சம்ன்றது தாயாருக்கும் உபலட்சணம் பிரம்மாவை சிருஷ்டிக்கச்ச பெருமாளுடைய என்ன அப்ப யாருமே இல்லையே யாரும் இல்லாத சமயத்துல பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார் அப்ப தாயார் உண்டு இருந்திருக்கான்னு தெரியறது ஜாயமானம் கட்டாட்சம் தாயாருக்கும் பொருந்தும்னு சொல்றதுனால அது அப்படி இல்லைன்னாக்கா ஜாயமானம் ஹி புருஷம்ன்றதுனால பிரம்மாவில இருந்து ஆரம்பிச்சு விரிஞ்சில இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சிருஷ்டமான வஸ்துதான் லோகத்துல பெருமாள் சிருஷ்டிச்ச வஸ்து எல்லாரும் கர்மகிருத்தமான தேகத்தை தாரணம் பண்றவாதான் ஆவிரிஞ்சாத அமங்கலம்னு சொல்றோம் அப்படி பிரம்மாவை சிருஷ்டிக்கிற சமயத்திலேயே தாயாருடைய ஜாயமான கட்டாட்சமானது இருக்கு அப்படின்றது அத என்ன சொல்றார் அந்த லக்ஷ்மியினுடைய சங்க பிராந்தேன திவ்யம் பயைத்து விபுதை சங்கியமானா புனாத்தூன்னு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் ஒரு மங்கள ஸ்லோகம் எழுதுறாரு தத்துவமுக்தா கலாபத்துக்கா இல்ல தத்துவமுக்தா கலாபத்துக்குன்னு நினைக்கிறேன் அதுல வெங்கடாதுரி சுவாமியா அதுல என்ன பண்றார் லக்ஷ்மியும் பார்த்துட்டு இருக்காச்சே லக்ஷ்மியும் பெருமாளும் சேர்ந்து பிரம்மாவனுடைய சிருஷ்டிய என்ஜாய் பண்றார் அதுல இந்த நாபி கமலத்திலேருந்து அவர் உற்பத்தமான உடனே இன்னொரு நாபி கமலத்திலேருந்து இன்னொரு தாமரை உண்டாருது அது மேல போய் அங்கேருந்து அது சங்கம் மாதிரியாக அப்படி வந்து அதனுடைய பிராந்தேன திவ்யம் பயகா திவ்யமான பயச போற்ற மாதிரியாக ஒரு கற்பனை பண்றார் அந்த இடத்துல அது மட்டும் இல்லாம ஸ்ரீரங்கத்தை பத்தி வர்ணிக்கச்சேன் ஸ்ரீரங்கத்துல பெருமாளை பத்தி வர்ணிக்கச்சேன் ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்கவ வபு பரியங்க வரியம் கதௌ சர்க்கஸ்தித்யவசான கேலி ரசிகௌ தௌ தம்பதீன பதி அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சுட்டு யாரா நம்மளுக்கு பத்தினாக்க திவ்ய தம்பதிகள் தான் தம்பதி தெய்வத்தம் நகான்னு சொன்ன மாதிரி அந்த விஷயத்தையே ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல விஸ்திருத்தமான ஆதிசேஷனுடைய பரியங்கத்துல படுத்துட்டு இருக்கவர் ஆதிசேஷனான பரியங்கத்துல சைனிச்சுட்டு இருக்கிற அந்த பெருமாள் இருக்காரே அவர் தான் எங்களுக்கு பத்தின்னு சொல்ற விஷயத்துல எப்படி சாதிக்கிறார் ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்க வபு பரியங்க வபுர் அந்த அதனுடைய சரீரமாகிற பரியங்க பெட் பரியங்க ஸ்திதௌ வரியம் கதௌ பரியங்க வரியம் கதௌ திவசனத்திலேயே உபயோகப்படுத்துறார் ரெண்டு பேர் யாரானா திவ்ய தம்பதிகள் கதௌ சர்க்கஸ்தித் அவசான கேலி ரசிகௌ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை என்ஜாய் பண்றவர் இவரால் ரெண்டு பேரவா அதுல பிரம்மாவனுடைய சிருஷ்டி சமயத்துல தாயார் இருக்கிற விஷயமானது கிளியரா தெரியறதுனால ரெண்டு பேரும் எப்பவும் பிரியாத இணை பிரியாத ஒத்தரா தான் இருக்கார் அதுல ஒத்தரா இருக்கிறதுனால இணை பிரியாத இருக்கிறதுனால ஸ்ருதி வந்து ஏகத்துவத்தை சொல்லிட்டே தவிர சிருஷ்டிக்கு முன்ன ஏகமே வாத்வித்தியம்னு சொல்லித்தே தவிர தாயாரும் பெருமாளும் தனித்தனியா தனித்தனியா அது தெரிஞ்சுக்கவே இல்லை ரெண்டு பேரையும் ஒன்னாவே தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால வேதம் ஏகமே வாத்வித்தியம்னு சொல்லித்தே தவிர நம்ம வந்து தாயார் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த சமயத்துல அப்புறம் தாயார எப்படி பிரம்மாவை சிருஷ்டிச்சாரோ அந்த மாதிரி தாயாரையும் சிருஷ்டிச்சதுனால அவள் சேதன கோட்டியை சேர்ந்தவள் அப்படின்லாம் வாதம் பண்றது தப்புன்றதுக்கு தெரியறதுக்காக தான் இந்த சுவாமியும் ஜாயமான கட்டாட்சம் தாயாருக்கும் உண்டுன்னு சாதிக்கிறார் அதே மாதிரியாக ரங்காஸ்தீர்ணன்ற ஸ்லோகத்துல பரியங்க வரியங்க தௌ சர்க்கஸ்தித்யவசான கேளி ரசிகௌ தௌ தம்பதி நப்பதி எப்படிப்பட்டவாள் நாபி பங்கஜ சாயினஹா நாபி பங்கத்திலேருந்து உண்டான அந்த கமலத்துல நாபிலேருந்து உண்டான கமலத்துல சயனம் பண்ணிட்டு இருக்க ஸ்ருதி சுகைஹி அவன் அந்த பிரம்மாவனுடைய ஸ்ருதி சுகைஹி காதுக்கு ரொம்ப இனிமையான ஓம் தத்சத்து இத்தியாதிகளை கேட்டு ரெண்டு பேரும் திவ்ய தம்பதிகள் சந்தோஷப்படுறா நம்ம குழந்தை பேச ஆரம்பிச்சுடுத்து பேசச்சியே அம்மாவோ அப்பாவெல்லாம் சொல்லலாது ஓம் ஹரிஹி ஓம் இப்படி சொல்றது தத்சத்துன்னு சொல்றது இப்படி சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மான்னு சொல்றது இப்படி வேத வாக்கியங்களையே சொல்றது அப்படின்றதாக வா திருப்தி படுறான்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அதனால இங்கேயும் இவரும் உபலக்ஷணம்னு எழுதுறார் இதுல இருந்து லக்ஷ்மியினுடைய தத்துவமானது அவளுடைய மனசுல என்ன இருக்குன்றது கிளியரா வெளிப்படையா தெரியும் அது இன்னொரு விஷயம் என்னன்னா அதே மாதிரியாக விஷ்ணு புராணம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றது
அது என்ன சொல்றதோ அதே மாதிரி இங்க ரெண்டு ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார் அது அந்த ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம் நம்ம ச ஸ்லாக்யஹம் ச குணீ தன்யஹம் ச குலீனஹா ச புத்திமான் ச சூரஹா சது விக்ராந்தஹா எம் தொம் தேவி நிரீக்ஷசே யார நீ பாக்குறியோ அவன்தான் லோகத்துல ஸ்லாக்யனாகவும் குணங்களுடைய உடையவனாகவும் தன்யனாகவும் நல்ல குலத்தில் பிறந்தவனாக கருதப்படுபவனாகவும் புத்திமானாக கருதப்படுவனாகவும் சூரனாகவும் அதி பராக்கிரமம் உடையவனாகவும் அவனை தான் எல்லோரும் எண்ணுவார்கள் எவனை நீ கட்டாட்சிக்கிறாயோ அப்படின்ற அந்த ஜாயமான கட்டாட்சத்தை விஷ்ணு புராணம் தாயார் விஷயத்திலே சாதிக்கிறது ச ஸ்லாக்யா ச குணீ தன்யஹா ச குலீனஹா ச புத்திமான் ச சூரஹா சத்து விக்ராந்தஹா எந்தும் தேவி நிரீக்ஷ அதனாலதான் வேதத்துல ஏகமேவா அத்வித்தீயம்னு சொல்லியிருந்தா கூட அங்க தாயார் தத்துவமும் உண்டுன்றத நம்ம எதனால சொல்றோம்னால் இவா ரெண்டு பேருடைய ஜாயமான கட்டாட்சமும் வேணும்ன்றத ஸ்ருதி வேத உபநிஷத் புராணங்கள் சொல்லுகின்றன விஷ்ணு புராணம் சொல்றது அதனால்தான் இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே இத்திஹாச புராணங்களை கொண்டு ஒருங்க விட்டுத்தான் வேதத்தை நாம் வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல வேண்டும் வெறும் ஏகமேவாத்வித்தீயத்தை வச்சுட்டு பிரம்மா பிரம்மம் ஒண்ணுதான் இருந்ததுன்னு சொல்லி முடிக்கிறதா இருந்தா இருந்தாக்க புராணங்களுடைய அவசியத்தையே இல்லாம போயிருக்கும் புராணங்கள் வேதத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை சொல்றதுக்காக வந்திருக்கு அது என்ன சொல்றது அப்படின்னா எம் தொம் தேவி நிரீக்ஷசே ச ஸ்லாக்யா ச குணி தன்யா ச விக்ராந்தா இப்படியாக எல்லா குணங்களும் அவனை வந்து சேருகின்றனன்னு சொல்றது அதனால ஜாயமான கட்டாட்சம்ன்றது தாயா பெருமாள் கொண்டி சொல்லல எம் பசியன் மதுசூதனகன்ற இடத்துல மதுசூதனன் மதுசூதன பத்னி ரெண்டு பேரும் விவக்சித்தம்ன்றத இந்த புராண வச்சனமானது நம்மளுக்கு நிரூபணம் பண்றதுன்னு கூட சொல்லலாம் ச ஸ்லாக்யஹம் இந்த ஸ்லோகம் நிரீக்ஷசி சத்யோ அதுக்கு 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 ஆப்போசிட்டா என்னடா இருக்குன்னா சத்யோ வைகுண்யமாயாந்தி சீலாத்யாஹ சகலா குணாஹாம் பராங்முகி ஜெகத்தாத்ரி எஸ்யத்வம் விஷ்ணு வல்லபே எந்த ஒரு மனுஷனுடைய விஷயத்திலேயே விஷ்ணு வல்லபே நீ பராங்முகியாக ஆகிறாயோ பராங்முகினா அப்படி திரும்பின்னு போயிடுறது யார பார்த்து நீ திரும்பிட்டு போயிடுறியோ அவளை பார்க்க மாட்டேன்றியோ அவளுக்கு எல்லாம் உடனே வைகுண்யமாயாந்தி உடனே அவள் வந்து விகுண ஆளாயிடுறா குணஹீனாளாக ஆயிடுறா ஷீலாத்யாக சகலாக குணாகா என்ன ஷீலம் முதலிய எல்லா குணங்களும் இல்லாமல் போகின்றன யாருக்கு யாருக்கு நீ பராங்முகியாக பிரத்யங்முகியா இல்லாம அதாவது அபிமுகியா இல்லாம பின்னாடி திரும்பிட்டு போயிடுறியோ ஹே ஜெகத்தாத்ரி எஸ்யத்வம் விஷ்ணு வல்லபே சஹா வைகுண்ய சஹா தேஜனாக வைகுண்யமாயாந்தி சீலம் முதலான எல்லா குணங்களும் இல்லாமல் போய் விடுகின்றன அப்படின்றதாக நெகட்டிவே இங்கே சொல்லியிருக்கார் ஏ கட்டாட்சம் இருந்தா என்ன ஆகும் கட்டாட்சம் இல்லைன்னா என்ன ஆகும் இப்ப சுவாமி முதல்ல பார்த்தார் பெட்டர் சரி இத முதல்ல இல்லாத சொல்லிடலாம் அப்புறம் இருக்கிற தொடர முடிக்கலாம்னு அவருடைய திருவுள்ளமானப்படனால ஏதே ஸ்ரீரங்க ஹர்மியாங்கன கணக்கலத்தே நக்ஷணம் லட்சியமாசன் உன்னுடைய கட்டாட்சத்துக்கு யார் இலக்காகவில்லையோ அவர்கள் தான் இந்த வேத பாஹியர்களான ஜைன பௌத்தாள் கபில சாங்கியாள் நையாயிகாள் அத்வைதிகள் இப்படி எல்லாரும் வீர செய்வாள் இவாள்லாம் யாரான உன்னுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகாதவர்கள் அதாவது நீ உன்னுடைய அற்புதமான கட்டாட்சத்தினால் யாரை பவித்திரமாக்கவில்லையோ ஜாயமான கட்டாட்சம் என்பது யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் இவ்வாறெல்லாம் திரிகிறார்கள்னு சொல்றதுல தாத்பரியம் சோ இந்த ஸ்லோகத்துல நெகட்டிவா முதல்ல சொல்றார் அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல பாசிட்டிவ் சொல்ல போறார் அப்படின்னு நம்ம தாத்பரியம் வச்சுக்கணும் சோ இந்த ஸ்லோகங்கள் இதெல்லாம் புதுசான ஸ்லோகங்களா இருந்தாலும் நீங்க நுற்று பண்ணிடலாம் ச ஸ்லாக்யா ச குணீ தன்யா ச குலீனா ச புத்திமான் ச சூரஹா சத் விக்ராந்தா என் தொம் தேவி நிரீக்ஷசே சத்யோ வைகுண்யமாயாந்தி சீலாத்யா சகலா குணாஹ பராங்முகி ஜெகத்தாத்ரி எஸ்ய துவம் விஷ்ணு வல்லபே என்பதாக அந்த சௌகத்தால் அப்புறம் வந்து காப்பில தந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சாங்கிய சித்தாந்தங்கள் காணாதர்கள்னா நையாய்கால் அந்நே இந்த மிஷாவாதி என்று சொல்லக்கூடிய அத்வைத்திகள் இவர்கள் எல்லாருக்கும் குணினமப்பி தம் குணையில் தரித்ரானம் அந்நேன்னு சொன்ன அவள் இன்னும் சொன்ன சைவாள் இவா எல்லாரும் உன்னுடைய கட்டாட்சம் பெறாதவர்கள் உன்னுடைய கட்டாட்சம் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்ன்றத அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் மனசி விலசதாக்ஷ்ணா பக்தி சித்தாஞ்சனேன ஸ்ருதி சிரசி நிகூடம் லக்ஷ்மி தே வீக்ஷமானாஹாம் நிதிமிவ மகிமானம் புஞ்சதே ஏபி தன்யாஹாம் நனு பகவதி தெய்வீம் சம்பதம் தேபி ஜாதாஹாம் மனசி விலசதாக்ஷ்ணா
भक्ति सिद्धांजनेन श्रुति शिरसि निगूढ़ लक्ष्मी ते वीक्षमाणाः निधिम् इव महिमानं भुञ्जते ये अपि धन्याः ननु भगवती दैवीं संपदं ते अभिजाताः। அவர்கள் தெய்வீ சம்பத் என்று சொல்லக்கூடிய தெய்வீ சம்பத் ஆசுர சம்பத்தில் ஆசுரி சம்பத்தை இவாள்லாம் இவா அடைஞ்சிருக்கிறதெல்லாம் தெய்வீ சம்பத்தை யார் அடைஞ்சிருக்காளோ அவள்லாம் நிதிமிவ மகிமானம் ஏ தன்யாக தன்யாக சந்தகா அவர்கள் தன்யர்களாக இருந்து கொண்டு பிறவி பலனை அடைந்தவர்களாக இருந்து கொண்டு தன்யர்கள்னா என்ன அர்த்தம் பிறவி பலனை அடைந்தவர்கள்னு அர்த்தம் அடியன் தன்யனானேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அடியன் பிறவி பலனை அடைந்தவனாக ஆனேன் அப்படின்னு அர்த்தம் தன்யாள்னு சொல் தன்யஹான்னு சொல்றோம் சதன்யா அப்படின்னு இப்பதான் சஸ்லாக்யா சகுனி தன்யான்னு இருப்பார் அந்த தன்ய சப்தத்தை இங்க ஏபி தன்யாகான்னு இங்க யூஸ் பண்றாரு அதுல இருந்தே தெரியுது பாருங்க இந்த ஸ்லோகத்தை தான் அவர் மனசுல வச்சுட்டு இருக்காருன்னு அந்த அந்த விஷ்ணு புராணத்தினுடைய ஸ்லோகத்தை தான் சர்வதா மனசுல வச்சுட்டு இருக்கார் முதல்ல வந்து நெகட்டிவ சொன்னார் அப்புறம் பாசிட்டிவ சொல்றார் மனசி விலசதாக்ஷ்ணா மனசுல ஒரு மனக்கண் திறக்க பெற்றவர்களாக ஏன்னா வெறும் புறக்கண்களால தாயாருடைய கிருபைக்கு தாயாரை புரிஞ்சுக்க முடியாது நம்மளால அகக்கண்கள் அகக்கண்கள் என்று சொல்லக்கூடிய மனச மனசால பார்க்கணும் மனசால தெரிஞ்சுக்கணும் நம்ம தாயார் கண்களால பார்க்க முடியாது நம்ம கோவில்ல போய் பார்த்துட்டு கோவில்ல தான் பாக்குறோமே சுவாமி கண்களால பாக்குறோமே என்ன கோவில்ல கண்களால பாக்குறோம் எப்பவும் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஏன்னா நம்ம அந்தர்யாமி அர்ச்சை அர்ச்சைன்ற வடிவா நம்ம ஒத்துன்னு இருக்கோம் எப்பவும் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது நம்ம தாயாரை எந்த கண்ணால பாக்குறோம்னா நம்ம எப்ப வேணாலும் சேவிக்கிறோம் எப்ப வேணாலும் தாயார நினைச்சுக்கிறோம் பெருந்தேவி தாயார நினைச்சுக்கிறோம் போட்டோ அனுப்பிச்சாலும் நினைச்சுக்கிறோம் போட்டோ அனுப்பலைனாலும் நினைச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம மனசுல வந்து அந்த அளவுக்கு ஆழமா தாயாருடைய திருமுக மண்டலம் அந்த திருவுருவம் அது நம்ம மனசுல படிஞ்சிருக்கு அதனால எப்ப வேணாலும் நினைச்சா பெருமாள் தாயார் நம்மளுக்கு கண் முன்ன நிக்கிற மாதிரி நம்மளால பாத்துக்க முடியும் அப்படி மனசு விலசதாக்ஷ்ணா மனசுல இருக்க ஏண்டானா சாஸ்திரங்கள் எல்லாம் நம்ம வந்து சாஸ்திரத்தை சக்ஷுஷாக உடையவர்கள் என்று சாஸ்திர சக்ஷுஷ்காகனு வித்வான்களை சொல்லுவா சாஸ்திர சக்ஷுஷ்கான சாஸ்திரம்தான் கண்களாக சாஸ்திரங்களையே கண்களாக உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இந்த பூத கண்ணால் இந்த அகக்கண்ணால பார்த்த பௌத்திகமான கண்ணால பார்த்தோம்னா எல்லாம் விபரீதமா தெரியறது லோகத்துல அழகில்லாத வஸ்துக்கள்லாம் அழகா தெரியறது சர்ப்பம் போல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கேசமா தெரியறது ரொம்ப அழகான பின்னலா தெரியறது ஏன்னா அழகான பின்னல் இல்ல அது சர்ப்பமா நினைச்சுக்கணும்ன்றார் நாராயண பட்டத்ரி அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த புறக்கண்ணால பாக்கிறச்ச எல்லா வஸ்துவும் லோகத்துல இருக்க வஸ்து எல்லாம் நம்மளுக்கு அட்ராக்டிவாவே தெரியுது ஆனா அகக்கண்களால பாக்கிறச்ச தாயார் மட்டும்தான் நம்மளுக்கு வசதியா தெரியும் பெருமாள் மட்டும்தான் வசதியா தெரியும் தாயார் பெருமாள் திவ்ய தம்பதிகள் தான் வசத்தின்னு தோணும் நம்மளுக்கு ஏன்னா அவளுக்கு தெய்வீ சம்பத்தி இருக்குது இருக்கிறவாளுக்கு தோணும் தெய்வீ சம்பத்தி இல்லை அப்படின்னா ராட்சச பிரகிருதிகளா இருந்தா பிராகிருத்தமான ஜனங்கள் போல நம்மளும் விவகாரம் பண்ணுவோம் பிராகிருத்த ஜனங்கள்ன்றா பிராகிருத்த ஜனங்கள்னா பாஷையே பிராகிருத்த பாஷை என்ன அர்த்தம்னா அவள் பேசுற பேச்சும் சரியிருக்காது அவள் வந்து ஒரு சாஸ்திரபூத்தம் வதேத் வாக்கியம் மனப்பூத்தம் சமாசரேத் என வஸ்திரபூத்தம் ஜலம் பிவேத்து திருஷ்டிபூத்தம் நெசேத் பா அப்படியே வரிசையா பின்னாடி இல்லைன்னு சொல்லி வந்துருக்கு திருஷ்டிபூத்தம் ஜசேத் பாதம் வஸ்திரபூத்தம் ஜலம் பிவேத் சாஸ்திரபூத்தம் வதேத் வாக்கியம் மனப்பூத்தம் சமாச்சரேத்னு ஸ்லோகம் சாஸ்திரபூத்தமான வார்த்தைகளை தான் சொல்லணும் அது யாரால் சொல்ல முடியும்னா ஏ தன்யாகா ஏ தெய்வீன் சம்பதம் பிராப்தாக தே அபிஜாத்தாக என நாபிஜாத்தர் இருக்காரே அவரால் பண்ண முடியாது இந்த காரியத்தை நாபிஜாத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா அபிஜாத்தான்னு தெரிஞ்சுக்கோங்க நாபிஜாத்தர்னு அர்த்தம் பெருமாளுடைய நாபிலேந்து உண்டானவர்னு ஒரு அர்த்தம் ந அபிஜாத்தகன்னு ஒரு அர்த்தம் நாபிஜாத்தர் என்ன பண்ணார் தானே சிருஷ்டி பண்ண சரஸ்வதியை தானே பத்னியாக்கிட்டார் அப்படின்னு அவர் மேல ஒரு அபாரமான தோஷம் இருக்கு ஏன்னா அது நார்த் இந்தியாவிலலாம் வந்து சரஸ்வதிய பிரம்மாவனுடைய பத்னினே சொல்லவே மாட்டாவா அது சொல்றதையே தப்பா நினைப்பா ஏன்னா அவர் சிருஷ்டி பண்ணிட்டு அவர் தன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பாரா அதனால கிடையாது அப்படின்னுடுவா புராண வசனங்கள் இருந்தா கூட அவ சிஷ்டாச்சாரத்துல ஒத்துக்கிறது இல்ல அவளுடைய சிஷ்டாச்சாரத்துல சரஸ்வதி பிரம்மாவனுடைய பத்னி இல்லைன்னு வச்சுட்டு இருக்கா வஸ்துதா என்ன புராணங்கள்லாம் அப்படிதான் சொல்றது அவர் நாபிஜாத்தர் ஆனா நாபிஜாத்தர்னு என்ன அர்த்தம் அபிஜாத்தர் இல்லைன்னு அர்த்தம் நல்லவன் நல்ல பிறப்பு இல்லைன்னு அர்த்தம் அப்படி ஆயிடும் அவள காட்டுல யாரா அபிஜாத்தாள்னா பிராகிருதிக்கு பிரகிருதி சம்பந்தம் இல்லாத இருக்கணும் அப்படின்னு இருக்கிற ஏகாந்திகள் இருக்காளே
பரமைகாந்திகள் இருக்காளே அவளுடைய அவ அதுவும் சாஸ்திரபூதமான வார்த்தைகளையே சொல்றவா தான் ஆச்சரணமும் பண்றவாள் அப்படி இருக்கிறவா இருக்காளே அவளை அபிஜாதாஹா தன்யாஹா ரெண்டு பதத்தினால சொல்ற ஏன்னா லோகத்துல கிடைக்கிறதுக்கே அரிதானவர்கள் ரொம்ப 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 தேடி பார்த்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியவா யாரான்னா ரத்னம் இல்ல இந்த மாதிரியான அபிஜாத்தர்கள் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவளுக்கு பூர்வாச்சாரியெல்லாம் அப்படி எழுந்திருக்கா நான் அடையனே பார்த்திருக்க மதுராந்தக சுவாமி ஐயா சுவாமி உத்தமூர் சுவாமி இந்த மாதிரி பெரிய மகான்கள்லாம் சாஸ்திரைக்க சக்ஷுஷ்காள் அவ எதை பேசினாலும் சாஸ்திரத்தும் சாஸ்திரம் சொல்றதான்னு பார்த்து பேசுவா நம்மளாம் சாதாரண ஜனங்கள் பேசிட்டு அதுக்கு சாஸ்திரம் இருக்கான்னு பார்ப்போம் அவாள்தெல்லாம் அவள் மகான்கள்லாம் என்னடன்னா வாசம் அர்த்தோன்னு தாவத்தி அப்படின்றதா அவ சொல்லிட்டாள்னாக்கா அதுக்கேத்த மாதிரி சாஸ்திரம் கூட தன்னை மாத்தினாலும் மாத்திக்கும் அந்த அளவுக்கு சாமர்த்தியம் உடையவாள் அவர்கள் நம்மெல்லாம் வந்து ரிஷினாம் புனராத்தியானாம் அர்த்த அர்த்தம் வாதனுவர்த்ததே சாதாரண ஜனங்கள் பேசினா என்ன அர்த்தம்னா வாக்க வாக்கு அவ அர்த்தம் வாதனுவர்த்ததே அவள்கிட்ட இருக்கிறத தான் நம்மளால சொல்ல முடியும் ஆனா ரிஷினாம் புனராத்தியானாம் வாச்சம் அர்த்தம்னு தாவதி அவ சொல்லிட்டாள்னா பின்னாடியே அது வந்து சேரும் ஐயோ இவ சொல்லிட்டாளே இவ இவன் பெரிய கோட்டீஸ்வரனா ஆக போறான்னு சொல்லிட்டாளே அப்படின்னு கோட்டீஸ்வரத்தம் வந்து சேரும் அவங்கிட்ட என்ன பேராது வச்சுருவா கோட்டீஸ்வரன் ஏன்னா ஆந்திரா பிரதேசத்துல சாதாரணமா கோட்டீஸ்வரான்ற பேர் நிறைய இருக்கும் கோட்டீஸ்வர ராவ் அப்படின்னு ஒருத்தர் அவர் ஒரு பெரிய தன்யர் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இப்படி கொஞ்சம் நடுவில் சொன்னாதான் நல்லா இருக்கும் ஒரு உற்சவமே பண்றாரு அதுக்குன்னு ஒரு சின்னஜெயர் சுவாமி ஹைதராபாத்ல ஒரு பெரிய உற்சவம் ஒன்று பண்ணுவார் வருஷத்துல ஒரு நாள் என்னடனா அந்த கோட்டீஸ்வர் ராவ்ன்றவர் வந்து திருமஞ்சனம் பண்ணணும் பெருமாளுக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவர் கையால அங்கேருந்து வஸ்துக்களை தான் எடுத்து கொடுக்கணும் பிராமணால் வாங்கி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுவா அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு திருமஞ்சனம் பண்ணுவா சுத்திக்காக என்னடானா அவர் அந்த பெருமாள் திருட்டு போயிட்டார் திடீர்னு சின்னஜெயர் சுவாமி ஆசிரமத்துல இருந்து பெருமாள் திருட்டு போயிட்டார் திருட்டு போயிட்டா அவர் நாலு நாள் உபவாசம் இருந்தார் நாலு நாள் உபவாசம் இன்னும் நான் சாப்பிடுறது நாலு நாள்ல நான் எப்பவும் ஆ மரணாந்தம் உபவாசம் தான் பெருமாள் எழுந்தா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு அவர் உட்காந்துட்டார் இந்த கோட்டீஸ்வர ராவ் அப்ப பெரிய போலீஸ் ஆபீசர் அவர் என்ன பண்ணார் இப்பவும் அவர் போலீஸ் ஆபீசரா கண்டினியூ ஆயிட்டு இருக்க 18 வருஷத்துக்கு முன்னே நடந்த சம்பவம் அந்த அப்போ யாரும் சாப்பிடல கூட இருந்த சிஷ்யால் யாருமே சாப்பிடல அப்புறம் அந்த பெருமாளை அவர் தேடின்னு வந்து ஒரு ஒரு இடத்துல போட்டு அவன் வந்து ஒரு பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு அவன் திருடனெல்லாம் கிளம்பி போயிட்டான் அந்த திருடனையும் கண்டுபிடிச்சு அந்த பெருமாளையும் கண்டுபிடிச்சு அந்த கோட்டீஸ்வர ராவ் கொண்டு வந்து கொடுத்ததுனால அந்த கோட்டீஸ்வர ராவ் அவ்வளவு தன்யராயிட்டார் ஏன்னா பெருமாளை தேடி பெருமாள் தாயார் கொண்டு வந்து கொடுத்ததுனால அப்படியே அவர் இன்னைக்கும் அவர் அனுமான் மாதிரி நின்று இருப்பார் ஏன்னா பெருமாளின் தாயாரையும் சேர்த்து வச்சது ஏன்னா அதுல என்னடன்னா ஆச்சாரியரையும் பெருமாள் தாயாரையும் சேர்த்து வச்சதுன்னு ஒரு புதுசா இன்னொரு ஒரு அதிசயம் நடந்ததுனால அது அன்னைக்கு வந்து அந்த கோட்டீஸ்வர ராவை கூட்டு பெரிய திருமஞ்சனம் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வருவா 1000-1500 பேர் சேருவா பிரமாதமான தவியாரான்னு பண்ணுவார் அப்படி அவர் ஒரு அற்புதமான உற்சவம் பண்றார் ஏபி தன்யாகா நிதிமிவ மகிமானம் நிதிமிவ எப்படா ஏன்னா சின்னஜெயர் சுவாமி தன்னுடைய நிதி போல வச்சுட்டு இருந்தார் பெருமாளை நிதிமிவ அப்படின்னு சொன்னதுனால அவர் ஞாபகம் வந்தது கோட்டீஸ்வரன் சொன்ன ஏ அபிஜாத்தாக அவெல்லாம் வந்து அர்த்தம் வாக அனுவர்த்தத்தை ரிஷினாம் புனராத்தியானாம் வாச்சம் அர்த்தம்னு தாவத்தி அவ சொல்லிட்டாக்க வஸ்திரப்பூ வா சாஸ்திரபூத்தமான வார்த்தையை தான் சொல்றவாள் அவா தாயார ஒத்துக்கிறா தாயார் வந்து சாஸ்திர சித்தமான வஸ்துன்றத பாஞ்சராத்திர ஆகமாதிகளால நிரூபணம் பண்ணி ஸ்ருதியை வச்சு நிரூபணம் பண்ணி ஸ்ருதி சிரசி நிகூடம் லக்ஷ்மி ஸ்ருதி சிரசி என்கிற உபனிஷத்தின் தலை சிரோபாகத்தில் குப்தமாக இருக்கக்கூடிய ஹே லக்ஷ்மி தே வீக்ஷமானா உன்னை பார்க்கிறார்கள் எப்படின்னா அகரஹர் கச்சந்தியஹா பிரம்மலோக ஏனம் நவிந்தந்தி அன்றுத்தேனகி பிரத்யூடாகான்றது வேதம் இல்லடாண்ணா யாருக்கு அன்றுத்தம் அன்றுத்தம்னா பொய் அன்றுத்தம்னா அவித்தியன்னு வச்சுக்கோங்க இல்லைண்ணா அதனால மறைக்கப்பட்ட கண்களை உடையவர்களான நமக்கு என்ன ஹிரண்யநிதிம் அக்ஷேத்ரஜாக உபரியுபரி சஞ்சனந்த க்ஷேத்ரஜாக அக்ஷேத்ரஜான்னு வச்சு நாம மேல மேலேயே நடந்துட்டு இருக்கோம் கீழே உள்ள பெரிய புதையல் இருக்கு நம்மளுக்கு தெரியறதா தெரியறதே இல்லை ஆனா கையில கண்ணில் மையிட்டு பாக்குறான் சாந்திரிகன் ஜோதிஷன் யாரோ பாக்குறான் அவனுக்கு தெரியறது கீழே நிதி இருக்குன்னுட்டு அந்த மாதிரியாக நிதி மிக மகிமானம் புஞ்சத்தே ஒரு பெரிய நிதியே சங்கநிதி பத்மநிதின்றா பாருங்க அந்த சங்கநிதி பத்மநிதின்ற நிதிகள்லாம் கிடைச்சது நான் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி தத்துவம் கிடைச்ச உடனே
அவ்வளோ சந்தோஷப்படுறாள். தன்யாள் சாஸ்திர ரீதியாக லக்ஷ்மியை புரிஞ்சுண்டு, ஆகமங்கள் ரீதியாக புரிஞ்சுண்டு. ஸ்ருதி சிரசி நிகூடம், ஸ்ருதி சிரசி நிகூடமா இருக்கு, குப்தமா இருக்கு. ஆனா பாஞ்சராத்திராதி ஆகமங்கள்ல ஸ்பஷ்டமா இருக்கு. அதை பாஞ்சராத்திராதி ஆகமங்களை கொண்டு ஸ்ருதியினுடைய வாக்கியத்தை, குப்தமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ருதி வாக்கியத்தை, அது என்ன சொல்றது, ஸ்ரீஷதே லக்ஷ்மி சபத்னௌ அஹோராத்திரே பார்ஸ்வேன்றது ஒரு இடத்துல தான் சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலையே, இது என்னது இந்த இதெல்லாம் அப்படின்னுட்டு எல்லாரும் அந்த அந்த மாதிரி வேத பாகங்களை தவிர்த்துடுறா. ஆனா அது அதுல ஏதோ சூக்மா இருக்குன்னுட்டு ஆறாயிரவா பாஞ்சராத்திராதி ஆகமங்களை ஒத்துண்டு. பாஞ்சராத்திராதி ஆகமங்கள்லாம் பிரமாணம் என்ன, லக்ஷ்மி தத்துவத்தை இன்னும் விஸ்தாரம் பண்றது பார். அது நாராயண தத்துவத்தை பத்தி பிரமாதமா சொல்றது பார். லக்ஷ்மி நாராயண தத்துவம் தான் முக்கியம். தத்துவத்தை பாஞ்சராத்திராமங்கள் பறைசாத்துறது பார். லக்ஷ்மி நாராயணாக்கியம் சொல்றோம் பாருங்க, எஸ்மின் விஞ்ஞஸ்ய பாரம் விஜயினி ஜெகதாம் ஜங்கம ஸ்தாவராணாம் லக்ஷ்மி நாராயணாக்கியம் மிதனம் அனுபவத்தி அத்யுதாரான் விஹாரான் சுதர்சன சதகத்துல கடைசியில சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த லக்ஷ்மி நாராயணாக்கியம் தத்துவம் தான் அந்த தத்துவத்தை நிகூடம், அதுவும் குப்தமா இருக்கிறது. ஏன்னா தனம் எப்படியான பூமிக்கு அடியில குப்தமா இருக்கோ அந்த மாதிரி நிதிமிவ மகிமானம் பொஞ்சதே, உன்னுடைய மகிமையை அனுபவிக்கிறார்கள். ஏபி தன்யாகா, யார் ஒருவர்கள் தன்யர்களாக ஆகிறார்களோ அவர்கள் யாரா தன்யர்களாக ஆகிறார்கள் என்றால், நனு பகவதி தெய்வீன் சம்பதம் தே அபிஜாத்தாக நிதிமிவ மகிமானம் புஞ்சதே. எவர் ஒருவர்கள் தெய்வி சம்பத்தியை அடைந்து இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அபிஜாத்தர்கள் தம் துர்தர்ஷம் கூடமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் அப்படின்றது வேதம். கட்டோபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, தம் துர்தர்ஷம் அந்த பெருமாள் யாராலையும் பார்க்க முடியாதவர், துர்தர்ஷம் கூடமனு பிரவிஷ்டம் கூடமாக ஒவ்வொரு தத்துவத்திலையும் அவர் சிருஷ்டி பண்ண தத்துவத்திலையும் அவர் அந்த பிரவிஷ்டராக இருக்கிறார். அந்த பிரவிஷ்ட சாஸ்தாஜனான் சர்வ ஆத்மான உபனிஷத்தும் சொல்ற அப்படி தம் துர்தர்ஷம் கூடமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் தத்துவம் நிஹிதம் குஹாயாம் அப்படின்ற குஹாய் குகைக்குள்ள வச்சிருக்கு, பெரிய குகைக்குள்ள வச்சிருக்குது அது. அப்படின்னா எந்த குகைன்னு தெரியாது, 1008 குகை இருக்கு, எந்த குகையிலன்னு தேட முடியுமா, தேட முடியாது. குஹாஹிதம் அப்படின்ற இதுதான் குஹாஹிதம் சொல்றதுனாலதான் நரசிம்ம தத்துவம் தான் அது அப்படின்றதாகவும் சாஸ்திரியார் நிரூபணம் பண்ற. நரசிம்ம தத்துவம் குகையில இருக்கிற தத்துவம் என்ன, தத்துவம் நிஹிதம் குஹாயாம் அப்படின்னு. நிதிமிவ மகிமானம் புஞ்சதே நிகூடம்ன்றதுக்கு அர்த்தம் அது. அப்படியாக வேத வாக்கியங்கள் எல்லாம் மனசுல வச்சுண்டு சாஸ்திரியமான வசனங்களையும் தெய்வி அந்த அந்த தெய்வி சம்பத்தியை தெரிஞ்சின்றவா, தெய்வி சம்பத்தியை யார் யார் அடைந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் அபிஜாத்தாகா. ஏன்னா அபிஜாத்தால்னா உத்தமமான பிறவியை பெற்றவர்கள். யார் தன்யாலோ அவள்லாம் உத்தமமான பிறவியை பெற்றவர்கள். யார் உத்தமமான பிறவியை பெற்றதோ அவர்கள்லாம் தன்யர்களாக ஆக போகிறார்கள். ரெண்டு விதமாகவும் சொல்லிக்கிறேன். புஞ்சதே ஏபி தன்யாக நனு பகவதி தெய்வீம் சம்பதம் தே அபிஜாத்தாக என்ன தே என்ன பண்றா, நிதிமிவ மகிமானம் புஞ்சதே, நிதியை போன்று உன்னுடைய மகிமையை அனுபவிக்கிறார்கள். ஹே லக்ஷ்மி, அது எங்க இருக்குன்னா ஸ்ருதி சிரசி நிகூடம் தத்துவமாகிற உண்மை வீக்ஷமானாக. எப்படி அதுவும் மனசு விலச தாக்ஷ்ணா பக்தி சித்தாஞ்சனேன, எப்படிப்பட்ட கண் வேணும், அஞ்சனம் வேணும். வெறும் அஞ்சனம் இல்லாம நிதியை பார்க்க முடியாது. அந்த அந்த தத்துவஜால் அதனுடைய விசேஷம் தெரிஞ்ச தார்சனிக்காள் சாஸ்திரஜாள் அவ என்ன பண்றா அப்படின்னாக்க, அவ வந்து நிதி இருக்குப்பா, நீ நடந்து போற இடத்துலயே நிதி உனக்கு கிடைக்க போறதுப்பான்றா. இந்த காலத்துல ஜோசியால் என்ன பண்றானா, திடீர்னு உனக்கு நிதி கிடைக்கும்னு திடீர்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அவர் ஒருத்தருக்கு சொன்னார், ஒருத்தருக்கு சொன்னா பழிச்சுட்டு அப்புறம் வந்து வாத்து வாசல்ல நிறைய கும்பல் வர ஆரம்பிச்சு. இவர் சொன்னாங்க குப்ததனம் கிடைக்கும், அவர் குப்ததன ஸ்பெஷலிஸ்ட்னே போட்டுட்டார் வாசல்ல போர்டு, குப்ததன ஸ்பெஷலிஸ்ட்னு போட்டார். ஏன்னா இது பிசினஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு கொடுத்தவருக்கு இதை வச்சு நம்ம பண்ணலாம், இவருக்கு ஒரு குப்ததனம் கிடைக்கிறதுன்னு நினைச்சுட்டார். போட்டார்னா மறுநாள் இன்னொத்த வந்தான் பாவம், வந்து உங்க வீட்லயும் குப்ததனம் இருக்கு ஆனா வந்து ஜாகிரதையா எடுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்சுட்டா அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், தோண்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன பொண்டாட்டி எல்லாம் ஊருக்கு அனுப்பிச்சுட்டு பசங்க எல்லாம் ஊருக்கு அனுப்பிச்சுட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னுட்டு தோண்டினான்னா சாக்கடை பிரிச்சுட்டு வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டான் பாவம். அப்புறம் அந்த ஜோசியன்ட்ட போனான், இந்த மாதிரி ஆயிடுத்து சுவாமி, நானே தப்பிச்சுட்டு வெளில வர்றது கஷ்டமா போயிட்டு எந்த பக்கம் என்ட்ரன்ஸ்ன்னே தெரியாத சாக கடந்தேன் சுவாமின்னு அப்படின்னு நான் சொன்னேன். அன்னைக்கே சொன்னோம் இல்லையோ, நான் எனக்கிட்ட டைம் கேட்டுன்னு போனியா, நீ எந்த டயத்துல தோண்டணும்னு கேட்டுன்னு போனியான்னு தப்பிக்க
ஜோசியா இது மாதிரிலாம் தார்சனிக்காலாம் கிடையாது இவாள்லாம் எப்படினா அந்த மாதிரி நிதி வசுதா நிதினு நினைச்சுட்டு போறீங்கன்றதுக்காக நிதி மிக மகிமானம்னு நிதியை போன்றுனர். ஏன்னா இப்பெல்லாம் அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச மை கல்ல மை போட்டு பாக்குற உள்ள நிதி இருக்குன்றத கண்டுபிடிக்கிறவாள்லாம் இப்பெல்லாம் கிடையவே கிடையாது, இல்லாத போயிட்டா அவள்லாம். ஏன்னா அந்த மாதிரி கிடைக்கிற நிதியை வச்சுட்டு அவாவா தப்பான வழியில மறுபடியும் பணத்தை பெருக்கிறாளேன்றதுனால தாய் பெருமாளே அந்த மாதிரி குப்ததனங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிற சாமர்த்தியத்தையே இப்ப எல்லாம் யாருக்கும் இல்லாத பண்ணிட்டார். ஆனா ஒரு ஒரு நிதியை நம்ம கண்டுபிடிக்கலாம்னா அது பெருமாளாகிற நிதி அண்ட் தாயாராகிற நிதி. அந்த நிதிமிவ மகிமானம் புஞ்சதே ஏபி தன்யாகா யாரவா பக்தி என்கிற சித்தாஞ்சனம், பக்தி என்கிற அஞ்சனத்தை கண்ணில் எழுதி கொண்டு பார்த்தால்தான் அது தெரியும் அப்படின்றதுனால பக்தி சித்தாஞ்சனேன, பக்தி சித்தாஞ்சனேன சுவாமி நியாய சித்தாஞ்சனம். அதுக்குதான் கிரந்தம் எழுதியிருக்கார், நியாயமெல்லாம் நன்னா புலப்படணும், நீதிகள்லாம் நன்னா புலப்படணும், சாஸ்திரிய நீதிகள்லாம் நன்னா புலப்படணும்னா அதுக்கு இந்த நியாய சித்தாஞ்சனம்ன்ற கிரந்தத்தை கண்ணெல்லாம் நன்னா எழுதிக்குங்கோ, அப்படின்னா அர்த்தம் நன்னா படிச்சுக்குங்கோ, இதை படிச்சுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா தத்துவமும் கரெக்டா புலப்படும். இது மூலமா தெரியற தத்துவங்கள் தான் இருக்குன்னு அர்த்தமே தவிர இது மூலமா தெரியாத தத்துவத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்கோ அப்படின்ட்டார். நியாய சித்தாஞ்சனம்னு கிரந்தம் அதுக்கா. நிதிமிவ மகிமானம் புஞ்சத்தை ஏபி தன்யாகா நனு, ஹே தாயாரே. நனுன்றது தாயார விழிக்கிறதுக்கு ஒரு அழகான சப்தம். சாதாரணமா நனுன்றது என்ன பண்ணுவானா ஹோ ஃப்ரெண்ட் அப்படின்ற அர்த்தத்துல கூட யூஸ் பண்ணலாம். நனு பகவதி தெய்வீம் சம்பதம் தே அப்படி தாயார வந்து அவ்வளவு க்ளோஸா கூப்பிடுற சாமர்த்தியம் பட்டருக்கு உண்டு. அதனால அவர் நனு போட்டிருக்காருன்னு யாருன்னா நனு போட்டுறக்கூடாது, தாயாருக்கும் அவருக்கும் இருக்கிற க்ளோஸ்னஸ்னால போடுறார் நனு அப்படின்னு கூப்பிடுறாரு. நனுன்னா என்ன அர்த்தம், ஹோ ஃப்ரெண்ட் என்னடா அது அப்படின்னு நம்ம சாதாரணமா ஒருத்தனை ஃப்ரெண்டை பார்த்து சொல்லுவோமே அந்த மாதிரி சப்தம் அது நனுன்றது பகவதி. ஆனா ஆனா என்ன ஆகும்னா சாஸ்திரத்துல நனு நச்சாருன்னு சொல்லுவா, நனு நச்சாவும் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். என்ன நனு வரும் நச்சா வரும், நனு வரும் நச்சா வரும் இல்லையா, நனு நச்சா அப்படி இந்த நனு நச்சாலாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னுவா. நார்த்ல எல்லாம் என்ன பண்ணுவா, ஓத்தோ பேக்கார்க்கு பாத் கர்றா ஹே, பார் பார் நனு நச்சா போல்தா ரேத்தா ஹே, கே நனு நச்சா கா மத்லப் கே ஹே, ஒரு புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்க வேண்டியது அது இல்லைன்னு வேண்டியது. இப்படியே சாஸ்திரம் மாதிரி வாசிதெல்லாம் நியாயசாஸ்திரம் போல இருக்கு, எப்பப்பா நனு நச்சாதான் விஷயம் வருது, இந்த நனு நச்சா வாலாசே பாத் நீ கர்ணா சாத்தாகும் அப்படின்னு. அது மாதிரி நனு பகவதி தெய்வீம், இந்த இடத்துல நனு வந்து ஃப்ரெண்ட்லி சொல்றது, தெய்வீம் சம்பதம் தே அபிஜாத்தாக, அபிஜாத்தர்களானவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், நிதிமிவ தே மகிமானம் புஞ்சத்தே ஏ தன்யாக பவந்தி நிகூடம் தே லக்ஷ்மி தத்துவம் வீக்ஷமானாக, சாஸ்திரத்தினால பாஞ்சராத்திராதி ஆகமங்களால பார்த்து கண்ல அதாவது கண்ல பக்தின்ற அஞ்சனத்தை தடவிண்டு அவா மனசுக்குள்ள ஒரு கண்களை வச்சுண்டு கண்ணை மூடின்ருவா, பௌத்திகமான சக்குஷ மூடின்ருவா. என்ன சொல்றான் ரகுவம்சத்துல, அந்த திலீபன் வந்து ஆசிரமத்துக்கு போறான், ஆசிரமத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி தனக்கு குழந்தை பிறக்கலையே அப்படின்றத சொல்றான். உடனே வசிஷ்டர் என்ன பண்றார், கொஞ்ச நாய் கண்ணல மூணு கண்ணை மூடின்றார். காளிதாசன் சொல்றான், சுத்த மீனைவ ஹிரதகான்றான், தூங்கின்னு இருக்கிற மீன்களை உடைய ஒரு தட்டாகம் போன்று இருந்தார், கண்ணை மூடிக்கொண்டார். அவர் எப்படா இருந்தார்னா அச்சஞ்சலம் சஞ்சலம் இல்லாத ஒரு மனச ஆடி ஆடி கொண்டு வந்து கண்ணுக்கு எதிர நிறுத்துறார். என்னடா காரணமா இருக்கும் அப்படின்ட்டு தபஸ் பண்றார். கொஞ்ச நாள் அப்படி கண்ணை மூடின்னு இருந்தார். சுத்த மீனைவ ஹிரதகான், தூங்கின்னு இருக்கிற மீன்களை உடைய அவர் ஹிரதம் எப்படி நிச்சஞ்சலமா இருக்குமோ, சஞ்சலம் இல்லாமல் இருக்குமோ, அந்த மாதிரி அவருடைய மனசு இருந்தது. அப்ப தெளிவாக அவர் பார்த்தார், காரணத்தை பார்த்தார். காரணம் என்ன தெரிஞ்சதுன்னா, அங்க வரும்போது நீ வரும்போது நந்தினிய ஒரு இது காமதேனுவை பிரதட்சிணம் பண்ணாம வந்துட்டே, காமதேனுவை கண்டுக்காம வந்ததுனால நீ எண்ணிவரல் என்னுடைய என்னுடைய குழந்தையான நந்தினியை ஆராதனம் பண்ணலையோ, அதை சந்தோஷப்படுத்தலையோ, அதுவரில் உனக்கு குழந்தை கிடையாது அப்படின்னு அது சபிச்சுடுறது. அதனால பெரியவாள் பெரியவா இருந்தானா என்ன பண்ணுவா, ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறா, அது கீழ்குணத்துல இருந்து அத்திக்கு போவா. அத்தின்றது ஊர் பக்கத்துல மூணு கிலோமீட்டர்ல இருக்கேன். அந்த அத்திக்கு போனோம்னா கீழ்குணத்து வழியா தான் போயாகணும். கீழ்குணத்துக்கு வழியா இருந்தா ஒரே ஒரு ரோடு தான், அந்த கிராஸ் பண்ணாக்கா ஆகம் வந்துடும். அந்த அது அப்படி போவாச்சா இப்படி இப்படி இந்த பக்கம் திரும்பி இப்படி வந்து ஆத்துக்கு வந்து கீழ்குணம் சுவாமி எழுதிருப்பார், அவரை தண்ட சமைச்சிட்டு அப்புறம் தான் ஊருக்கு போவா எல்லாரும். எந்த ஊருக்கு அண்ணண்ட பக்கத்து ஊர் அண்ணண்ட பக்கத்து ஊர் எந்த பக்கத்து ஊர்ல இருந்து வந்தாலும் எல்லாரும் கிணக்குன்னா வந்தா அந்த சுவாமியை தண்ட சமைச்சுதான் போவா. மாதிரி யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டேன். அப்படி நான் பகவதி தெய்வீன் சம்பதம் ஏ அபிஜாத்தாக தே புஞ்சதே ஸ்ருதி சிரசி நிகூடமான தத்துவத்தை
பக்தியாகிற சித்தாஞ்சனத்தை வைத்துக்கொண்டு மனசுக்குள்ள இருக்கிற கண்களை திறந்து பார்த்துன்னு அர்த்தம். வெறும் பௌத்திக சக்ஷுஷால இல்லைன்னு அர்த்தம். இவ்வளவு விஷயத்த சொல்றார், அதெல்லாம் அடுத்த இதுல இன்னும் விஸ்தாரமா பார்க்கலாம். அது மறுபடியும் ஸ்லோகத்தை சொல்லிட்டு இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருந்தேன், இருந்தாலும் டயர்ட்லயே சொல்லியிருக்கேன். அது அது ஒரு மாதிரி உங்களெல்லாம் எப்படி ரசிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. வேகமா சொன்னாதான் உங்களுக்கு பிடிக்கும். மனசி வித சதாட்சணா பக்தி சித்தாஞ்சனேன ஸ்ருதி சிரசினி கூடம் லக்ஷ்மி தே வீக்ஷமாணாம் நிதிமிவ மகிமானம் புஞ்சதேயே பிதன்யாஹ நனு பகவதி தெய்வீம் சம்பதம் தேபி ஜாதாஹ. ஆனா அது இன்னொரு சிஷ்யர் இருக்காரு, அவர் ஏதோ கேட்டிருக்காரு அங்க உபன்யாசங்களை, வேற வேற உபன்யாசங்களை ரொம்ப வேகமா சொல்றீங்க சுவாமி, இதையே நிறுத்தி சொன்னா என்ன எல்லாருக்கும் நல்லா புரியும் அப்படின்னு அவர் ரெக்வஸ்ட் பண்ணார். ஆனா அந்த ரெக்வஸ்ட் எல்லாம் வச்சுன்னு மனசுல சொல்ல, ஏன்னா அடியனும் அவரும் சேர்ந்துதான் அந்த ஸ்ரீ அந்த ஸ்ரீ சூக்த பாஷ்யத்தை வெளியிடுற காரியத்தை பண்றோம். அடியன் அவருக்கு பாடம் சொல்லிடுறது, அவர் இங்கிலீஷ்ல அவர் வந்து அப்படியே ஃபுல்லா, நான் அடியனும் இங்கிலீஷ்ல தான் சொல்லுவேன், அதை அவர் அப்படியே இங்கிலீஷ்லயே எழுதினு வந்துடுவார், அதுக்கப்புறம் டைப்பும் பண்ணிடுவார், அப்புறம் அடியனுக்கு அனுப்புவார். அந்த மாதிரி அவர் அடியனோட கூட சேர்ந்து அந்த காரியம் பண்ணிட்டு இருக்கார். அவர் அடிக்கடி அப்படிதான் சொல்லுவார், நீர் உபன்யாசம் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு ஆன்லைன்லயும் கேட்கிறேன், ஆனா வந்து நீர் கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நீங்க அடுத்தடுத்த மேட்டருக்கு போயிடுறீங்க, எதை புரிஞ்சுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல அப்படின்வார். அதனால இன்னைக்கு நிதானமா அமைஞ்சிருக்கு என்னுடைய டயர்ட்னஸ்னால. அது எப்படி இருக்கோ நீங்க தான் அத சொல்லணும். இதோட அந்த விஷயத்தை முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. கவிதார்க்கிக சிம்மாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஃ.